இனிமே வந்து நான் யாருக்காவது உதவி செஞ்சேனா என் காலில் அவங்க விழக்கூடாது, அவங்க காலில் விழுந்துதான் நான் உதவி செய்வேன். ஏன்னா புண்ணியம் அவங்க தான் தராங்க எனக்கு. அவங்க காலில் விழ வச்சு அவங்கள பிச்சைக்காரனா ஆக்கணும்னு எனக்கு பிடிக்கல. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணும்போது கூட கொடுக்கறவங்க கை கீழே இருக்கணும், வாங்குறவங்க கை மேல இருக்கணும். இது அதை விட ஒரு படியாக கொடுக்கறவங்க கொடுக்கறவங்க காலில் விழுந்து வாங்குறவங்க சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசையா இருக்கு. குழந்தை தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய எத்தனை வந்து காலில் போடுறாங்களே, அதை நினைக்கும் போது நம்மளே நம்ம செப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஹாய், வணக்கம், நான் உங்க ராகவாலாஸ் பேசுறேன். ஒன்னும் ரொம்ப நாளா ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடவுள் அதுக்கு இன்னைக்குதான் வழிபட்டு இருக்காரு. அதை மட்டும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானும் எங்க அம்மாவும் அந்த நல்ல காரியத்துக்காக தான் போயிட்டு இருக்கோம். வா, ஒரு வணக்கம் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அந்த நல்ல காரியம் என்னன்னா, இந்த பணக்காரங்க வந்து உதவி செய்யும் போது ஏழைங்க இந்த காலில் விழுந்து அழுவாங்க. அதை பத்தி தான் நான் இப்ப வந்து பேசப்படுறேன். என் வாழ்க்கையிலேயே நிறைய நிகழ்ச்சி அப்படி நடந்திருக்கு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை வந்து ஹெல்ப் கேட்க என்கிட்ட வந்திருந்தாங்க. வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து திடீர்னு காலில் விழுந்து அழுவாங்க உதவி கேட்கறதுக்காக. நான் தூரம் போயிடுவேன். ஆனா அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை அப்பா அம்மா அழுத பார்த்து அவங்க ரொம்ப திரும்பி திரும்பி அழுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா காலில் விழுந்து பிடிக்கல, அதுக்கு சொல்லவும் தெரியாது. எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து அப்பா ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பணம் இல்லாத ஒரே காலத்தால காலில் விழுந்தது என்னால ஏத்துக்க முடியல. எப்ப பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வலிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா குழந்தைங்களை வந்து சந்தோஷத்தால எடுத்துட்டு வந்து என் காலில் போட்டுருவாங்க. அப்பெல்லாம் எனக்குள்ள ஒண்ணு தோணும், கடவுளும் தெய்வம் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய எத்தனை வந்து காலில் போடுறாங்களே, அதை நினைக்கும் போது நம்மளே நம்ம செப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த கிராமத்துல போயிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் உதவி செய்வோம். உதவி பண்ணும்போது அந்த பெரியவங்க வந்து டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. பெரியவங்க காலில் வந்து அம்மா வயசுல இருக்கிறவங்களாம் காலில், அம்மா வந்து காலில் விழலாமா, நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஆக்சுவலி உண்மை என்னன்னா நம்ம வந்து வெறும் பணம் தான் கொடுக்கறோம், அவங்க கஷ்டப்படுறவங்க தான் நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்குறாங்க. புண்ணியம் கொடுக்கறவங்க வந்து எப்படி காலில் விழலாம், பணம் கொடுக்கறதால நம்ம கடவுள் எடுத்துருவோம். ஸோ அதால ரொம்ப நாளா வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்குள்ள கூட கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ ஓட்டிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட ஒரு முடிவு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ என் ஃபேன்ஸ மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா, இனிமே வந்து நான் யாருக்காவது உதவி செஞ்சேன்னா என் காலில் அவங்க விழக்கூடாது, அவங்க காலில் விழுந்துதான் நான் உதவி செய்வேன். ஏன்னா புண்ணியம் அவங்க தான் தராங்க எனக்கு. அவங்க காலில் விழ வச்சு அவங்கள பிச்சைக்காரனா ஆக்கணும்னு எனக்கு பிடிக்கல. இது பெரிய அட்வைஸ் எல்லாம் இல்லை, எனக்குள்ள மாற்றம், எனக்குள்ள இருக்கிற குரு சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணும்போது கூட கொடுக்கறவங்க கை கீழே இருக்கணும், வாங்குறவங்க கை மேல இருக்கணும். இது அதை விட ஒரு படியாக கொடுக்கறவங்க காலில் விழுந்து வாங்குறவங்க சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ என்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதா இருக்கிறேன். பாய் மா, பாய் சொல்லுங்க. வணக்கம் பா, பாய்.